ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பஞ்சமீஸ் கிளாஸ் ரூம். இந்த வீடியோவில் நம்ம 11th ஸ்டாண்டர்ட் பயோஸுவாலஜி கிங்டம் அனிமாலியாவில் இருக்கிற லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷனோட ரெண்டாவது டைப்பான டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் அப்படின்னா என்னன்றது இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் அப்படின்றது ஒரு குரூப் ஆஃப் செல்ஸ் எல்லாமே கம்பைன் ஆனால் தான் நமக்கு டிஷ்யூ வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த ஆர்கனைசேஷன் லெவல் செல்லுக்கு அப்புறமா டிஷ்யூ. ஸோ இந்த டிஷ்யூ வரைக்கும் ஸ்டாப் ஆகி இதுக்கப்புறமா எந்த ஒரு ஆர்கனைசேஷன் லெவலும் இல்லாத ஆர்கானிசமை டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிருப்போம். எக்ஸாம்பிள் வந்து ஸ்பான்ஜஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதாவது செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் நம்ம பார்க்கும்போது செல்ஸ்க்கு அப்புறமா என்னால் வந்து டிஷ்யூஸ் வந்து ஃபார்ம் ஆகிறத என்னால் பார்க்க முடியல. ஸோ அந்த ரீசன்னால் அந்த லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷனை செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன்னு சொல்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா எனக்கு செல்ஸ் எல்லாம் இருக்குது, அந்த செல்ஸ் எல்லாம் கம்பைன் ஆகி எனக்கு ஒரு டிஷ்யூவாக ஃபார்ம் ஆகுது. சரி, இந்த டிஷ்யூவெல்லாம் கம்பைன் ஆகி அடுத்த லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் பார்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா பார்க்க முடியாது. அந்த ரீசன்னால தான் இந்த ஆர்கானிசம்ஸ் எல்லாமே டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதே மாதிரி தான் மற்ற லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷனோட டைப்ஸும் இருக்கும். அவங்களோட ஆர்கனைசேஷன் லெவல் எது லாஸ்டில் இருக்கோ அதை வச்சு நேமை வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் மெயினான இந்த பாயிண்ட்ஸை மட்டும் நீங்கள் ஞாபகத்தை வச்சுக்கோங்க, அப்புறமா எக்ஸாம்பிள்ஸும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டா போதும். நேமை வச்சு நீங்களே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிஷ்யூக்கு என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஒரே வேலையை தான் பண்ணுவாங்க. நிறைய செல்ஸ் வந்து கம்பைன் ஆகி எனக்கு ஒரு டிஷ்யூ ஃபார்ம் ஆகும்போது எல்லா டிஷ்யூஸுமே எனக்கு ஒரு வேலை தான் பண்ணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஆர்கானிசமில் இருக்கிற நர்வ் செல்ஸ் அண்ட் சென்சரி செல்ஸ் இருக்கிறதுனால ஒரு டிஷ்யூ எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த டிஷ்யூ ஒரு வேலையை மட்டும்தான் பண்ணும், அதுக்கப்புறம் அதால் வேறு ஏதாவது வேலையை அதால் செய்ய முடியாது. நெக்ஸ்ட்டு, இந்த டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ்க்கெல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ் அப்படின்னா என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்மளோட எம்ப்ரியானிக் லேயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு எம்ப்ரியோ ஸ்டேஜாக இருக்கும்போது அவங்கக்கிட்ட எக்டோடெர்ம் அண்ட் எண்டோடெர்ம்னு ரெண்டு லேயர்ஸ் வந்து இருக்கும். எந்த ஆர்கானிசம்க்கு எக்டோடெர்ம் அண்ட் எண்டோடெர்ம் இந்த ரெண்டு லேயர் இருக்கோ அந்த ஆர்கானிசம்மை டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல் அப்படின்னு சொல்கிறோம். டை அப்படின்னாலே அதுக்கு அர்த்தம் டூ. ஸோ அப்போ எந்த ஆர்கானிசம்க்கு ரெண்டு எம்ப்ரியானிக் லேயர்ஸ் இருக்கோ அந்த ஆர்கானிசம்மை டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷனுக்கு எந்தெல்லாம் ஆர்கானிசம்ஸ் இருக்கும்னா டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸுக்கு எல்லாமே இருக்கும். இதுக்கான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஹைட்ரா. ஹைட்ரா அப்படின்ற ஆர்கானிசம் ஃபைலம் சீலன்ட்ரேட்டாவை சேர்ந்தது. இந்த ஃபைலம் சீலன்ட்ரேட்டா என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக வரக்கூடிய வீடியோஸில் நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு இது எல்லாமே உங்களுக்கான பேசிக். ஒவ்வொரு ஃபைலமை நீங்கள் வந்து படிக்கும்போது இந்த பேசிக்ஸை வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஃபைலம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா இந்த லெசனை வந்து நிறைய பேர் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. மெயினான ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இருக்கும். ஒவ்வொரு ஃபைலமுக்கும் ஒவ்வொரு ஃபீச்சர்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த பேசிக்கை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஃபைலமை வந்து நம்ம ஈஸியாக பார்த்துடலாம். இந்த டாப்பிக்கில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.